கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலை வேளையிலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தினந்தோறும் என்னுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் நாம் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இரவு நேரத்திலே நாம் தினந்தோறும் 8 மணிக்கு இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். ஆதியாகமம் 26:1-5 ஆகிய வசனங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதபதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். கர்த்தரா இயேசு ராஜா சொன்னார், கடைசி காலத்திலே பஞ்சம் இருக்கும். கடைசி காலத்திலே நாம் எப்படி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அதுதான முக்கியமான காரியம். ஏன்னா எந்த வீடு எடுத்தாலும் கடன், எந்த வீடு எடுத்தாலும் பஞ்சம் தரித்திரம். நிறைய வீட்டுக்குள்ள லட்சக்கணக்காக கடன் இருக்கு, ஆனால் வெளியே தெரியாது. இன்னைக்கு நம்ம காலையில் எந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி மாற வேண்டும்? ஏன்னா ஒரு கம்பெனியில் போய் 8 மணி நேரம் வேலை பார்த்தாதான் சம்பளம், 31 நாள் வேலை பார்த்தாதான் ஃபர்ஸ்ட் வீக்கில் பேமெண்ட். அதே போல் பரலோகத்தில் உள்ள தேவனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்துக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து தேவன் எப்படி சாட்சி கொடுக்கிறார் அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் கள்ள உபதேசங்கள், கள்ள போதனை, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சுவிசேஷர்கள், அதாவது அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்ப்பாங்க. வேதத்தின்படி பார்க்கும்போது கள்ள ஓநாய்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிப்பார்கள், ஆனால் பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆபிரகாம் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் கலாத்தியரில் 3:14 ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள், அதாவது விசுவாசிகளாகிய அவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னாலே ஆவிக்குள், சரி. ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், ஆனால் கிரியை இருந்துச்சு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆதியாகமத்தில் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆபிரகாமை குறித்து நாம் தியானிக்கும் போது ஆபிரகாமை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி சொன்னார் என்பது ஒரு முக்கியம். ஆனால் கடைசி காலத்தில் கள்ள ஓநாய்களுடைய உபதேசத்தில் பழைய ஏற்பாடு வேண்டாம், ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வாதம் மட்டும் வேணும். இது என்ன நியாயம்? பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். நம்ம பழைய ஏற்பாட்டில் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நமக்கு முன் சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்,
நாமும் கூட ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேண்டும், அதே நேரத்தில் கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த வேத பகுதியிலே ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், அதை நாம் தியானிப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதாவது ஈசாக்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றாரு. அந்த வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு கீவேர்டு இருக்கு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொல்ற இடத்துல நீ இரு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுறது கிடையாது. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தார். ரெண்டாவது, ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தார். இந்த செய்தியை கேட்டு தேவ ஜனமே, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படிய வேண்டும். கடைசி காலத்தில் கள்ள உபதேசத்தில் கீழ்படுகிற செய்தியை சொல்ல மாட்டாங்க, மனம் திரும்புகிற செய்தியை சொல்ல மாட்டாங்க, பரிசுத்தமா வாழுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்க்குறாங்க. அதாவது மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து பரிசுத்தமாக வாழும்போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம், இது சத்தியம். ஆனால் கள்ள உபதேசத்தில் இயேசுவை விசுவாசி அப்படின்னு மட்டும்தான் டயலாக் அடிப்பாங்களே தவிர, நீ மனம் திரும்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படி, பரிசுத்தமாக வாழு, பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம், இரவும் பகலுமாக நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிங்கன்னு சொல்லி கள்ள உபதேசத்தில் இருக்காது. நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. சரி, இந்த வேத பகுதியிலே இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மை எந்த இடத்துல வைத்திருக்காரோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து இருக்கணும். முதல் ஸ்டேஜ், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். சரி, இதுல நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஈசாக்கு பின்னாடி அடுத்த தலைமுறை. இப்போ நம்ம வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். அதாவது ஆபிரகாம் கீழ்படிந்தாரு, ஈசாக்கு கீழ்படிந்தாரு. ஆபிரகாம் கீழ்படிந்ததுனால ஈசாக்கு இடத்துல வந்து கர்த்தர் தரிசனமா பேசுறாரு. ஈசாக்கிட்ட எப்படி பேசுறாரு அப்படின்னா, நீ என் வார்த்தைக்கு கீழ்படிந்தால், அதை அழகா எப்படி சொல்றாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. அதுல ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே குடியிரு. அப்போ ஈசாக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போதுதான் ஆசீர்வாதம். இதுக்கு கீழே ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார்? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து. இப்போ நீங்க ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், இப்போ ஃபர்ஸ்ட் லைனை நீங்க செக் பண்ணுங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இப்போ நீங்க என்ன செய்யணும்? ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தால் ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால். என் சொல்லுக்கு, என் விதிகளையும், என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும், மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 பாயிண்ட்டுமே ஆபிரகாம் கீழ்படிந்துக்காரு. இதை யாரு சாட்சி சொல்றாருனா, கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாய் சாட்சி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தால் நாமும் கூட ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பல காரியங்களுக்காக யோசிக்கிறீங்க. முதல்ல ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்தாச்சுனாலே உங்க குடும்பம், உங்க தலைமுறை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்,
ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பைபிள் வாசிக்கிறது குறைஞ்சிட்டு. இந்த மாதத்தில் ஒரு முடிவெடுங்க, இந்த மாதத்தில் ஒரு ட்ரிப்பாவது பைபிள் வாசித்து முடிப்பேன். டெய்லி 9 அதிகாரம் வாசித்தாச்சுன்னா புதிய ஏற்பாடை ஒரே மாதத்தில் வாசித்து முடிச்சிடலாம். 39 அதிகாரம் டெய்லி வாசித்தாச்சுன்னா ஒரு முழு மாதத்துக்குள்ளே ஒரு ட்ரிப்பு பைபிள் வாசித்து முடிச்சிடலாம். எங்களிடத்துல பைபிள் சார்ட் இருக்குது, அதை எப்படி எப்படி வாசிங்க சொல்லி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே நேரத்தில் உங்களுக்கு சப்போஸ் யாருக்கா வேணும் அப்படின்னீங்கன்னா PDFல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவோம். நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பி வைப்போம். ஏன்னா நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கடைசி காலத்தில் கள்ள ஓநாய்கள் கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டே வருது. அதாவது எப்படினாலும் வாழ்ந்தால் ஆசீர்வதிப்பார் நினச்சிட்டு நிறைய பேர் இங்கும் அங்கும் ஓடி போகிறாங்க. ஆனால் வேதத்தில் கீழ்படிந்தால் ஆசீர்வாதம், பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான் அடுத்த ஸ்டெப்பு, இப்படி மனம் திரும்பினா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வரணும், மனம் திரும்பணும், பரிசுத்தமாக வாழணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து வாழ்ந்தாலே போதும். அதே நேரத்தில் கிரியை செயலாக காமிக்கணும். இன்னைக்கு கள்ள உபதேசத்தில் கட்டளை கிடையாது, கற்பனை கிடையாதுன்னு சொல்லி நிறைய கள்ள உபதேசங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதையெல்லாம் எப்போ சொல்கிறாரு? ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாய் சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை கீழ்படிவோம். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பாவை துதிக்கிறோம் ஸ்தோதிக்கிறோம். இப்போதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாளோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியில் சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் அப்பா தங்களை தாழ்த்துறாங்கப்பா. அப்பா விசேஷமாக இந்த அதிகாலவில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சொன்ன எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படப்பட்டும் சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியவர் எல்லா குடும்பத்தையும் மூமுடைய ஜீவங்க அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை இந்த கிருபைக்காக நன்றி. அதிகாலையில் எழுப்பிட்டீங்கள சகல காலத்தை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்க குடும்பத்தில் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். விசேஷமாக அப்பா அந்த அதிகாலையில் உம்முடைய கிருபையால் நடப்பு ராஜா சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அப்பா அவங்க பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க. சில குடும்பத்தில் இந்த அதிகாலையில் ஜெபிக்கிறாங்கப்பா, அப்பா உங்களுடைய கிருபையால் நிரப்பி உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி விசேஷமாக உங்களுடைய மகிமையினாலே அப்பா உடைய பிள்ளைகளை மூடி கிருபையின் வரங்களை தாங்க, ஞான வரங்களை தாங்க, தீர்க்க தரிசன வரங்களை தாங்க ராஜா, ரட்சிப்பின் வசதி தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதி நாடே தாங்க ராஜா. விசேஷமாக ஆத்துமாக்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அப்பா ஜெபிக்க வேண்டும். கண்ணீரின் அபிஷேகத்தை நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா. ஒரு மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னீங்க ராஜா. அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கல்வாரி அன்பினால் நடப்பு ராஜா. கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் உங்கள் பிள்ளைகள் பெற்றுவிட்டும். கிறிஸ்துக்குள் விசேஷமாக நாங்கள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானத்தில் விட்டும் சிங்காசன பலகங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசுரைங்க. ஆவிக்குரிய 9 வரங்களை தந்து ஆவிக்குரிய 9 கனிகளை தந்து அப்பாவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அப்பா விசேஷமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்பிச்ச வசம்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் அக்னி அபிஷேகத்தால் நிரப்பி சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே விசேஷமாக அப்பாவுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையுமே அப்பாவுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாலோ சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்போம் ராஜா. புதிய எண்ணியால் அபிஷேகம் நடட்டும். காண்டாமிருத்தத்தை பலனை தாங்க ராஜா. அப்பா விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எங்களுடைய இருதய மனக்கணங்கள் திறப்படும் ராஜா. இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமாக கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இறுதியில் அனுப்பினார் என்று வேதசம்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ குமாரனுடைய ஆவியால் நிரப்பி சகல குடும்பத்தையும் ஆசுறீங்க. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசுனாலே வேலை அடிபட்ட ராஜா. விசேஷமாக சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு சாஸ்திரமாக அர்ப்பணிக்கிறோம்.
நீங்க உங்க பிள்ளைகளோட கூட எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் என் தேவன் மாற்றி தர வேண்டும். லாது நீ மா கரௌஷேக்கு லா குருதுரி ஷேக்கு துணி மரக்கந்துரபலா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தை ஜெபிக்கினாலும் அவங்களோட கையின் கீழ் ஆசுறீங்க, அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசுறீங்க. விசேஷமாக அப்போ அந்த அதிகால வேலை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா உங்களுடைய கரந்தொட்டு ஆசுறீங்க. எந்த குடும்பத்தில் அப்பா விசேஷமாக திருமண நாள் கொண்டாடுறாங்களோ உங்கள் பிள்ளையிலே உங்களுடைய கரந்தொட்டு ஆசுறீங்க. அதிகாலவில் யாரெல்லாம் விசேஷமாக கற்பத்தினியாக ஜபிக்கிறாங்களோ உங்களுடைய கரந்தொட்டு உங்கள் பிள்ளையில ஆசுறீங்க. எந்த குடும்பத்தில் மாசமாக இருக்கணும் தாயும் பிள்ளையுமாக என் தேவன் ஆசுறீங்க. சில குடும்பத்தில் டெலிவரி ஆயத்தமாக இருக்காங்க, அப்பா நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பரம வைத்தியர் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருங்க. சில குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜபிக்கிறாங்க, எல்லா விதமான வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திறப்பட்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வயசு அதிகமாயிட்டு போகுது, குடும்பத்துக்குள்ளே பல காரியங்கள் ஆனாலும் உள்ளத்தில் பாரம், எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க ராஜா. ரட்சிக்கப்பட்ட மனவாளர் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி வரட்டும் ராஜா, உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ளே பல குழப்பங்கள் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, கண்ணீர் வாழ்க்கை. சில குடும்பத்தில் மாந்திரிகம் பிள்ளி சுன் ஏவல்ல பாதிக்கப்பட்டுருக்காங்க. சில குடும்பத்தில் விபச்சாரம், சில குடும்பத்தில் அசுத்தமான காரியம், மதுவான அடிமை, போதை காரியம், கஞ்சா பழக்கம், விக்கிரக ஆராதனை. சில குடும்பத்தில் பல கிரியில் பாதிக்கப்பட்டுருக்காங்க. எந்தெந்த வீட்டுக்கு விதமாக கிரி செய்து கொண்டிருக்கோம் அந்த எல்லா சகல சத்துருன் சகல கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்போது சத்துருக்களை பச்சைக்கிற அக்னி அனுப்பு ராஜா. உங்களுடைய ஜீவனத்தை ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தில் மன்னித்து என் இயேசு ராஜா மறுபடியும் அப்பா பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வரட்டும். உங்கள் பாதவிலை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட எல்லா விதமான வாசல் திறந்து கொடுங்க ராஜா. அப்பா அதிகால வெளில விசேஷமாக அப்பா போட்டில் புறப்படுவாங்க, விசேப்படகு அப்பா யாரெல்லாம் புறப்பட்டு போகிறாங்களோ ராஜா அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த அதிகால வேலை யாரெல்லாம் சிறுதொழில் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்படுறாங்களோ, யாரெல்லாம் கம்பெனி எடுக்காங்களோ, யாரெல்லாம் விவசாயத்துக்கு புறப்படுறாங்களோ, எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்தில் அப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா வேறு வேறு இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க, அதிகால வேலையில் வேலைக்கு போட்டு போகிறாங்க. முன்னும் பெண்ணுமா தேவ தூதர் நிப்பாட்டு ராஜா. இந்த அதிகால வேலையில் யாரெல்லாம் வாட்ச்மேன் செக்யூரிட்டி இன்னுமாக கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, இன்னுமாக ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க, அதிகால வேலையில் விசேஷமாக டாக்டர் நர்ஸு, இன்னுமாக அப்பா டீச்சர், அதிகால வேலையில் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, இன்னுமா மற்ற அதிகாரத்தில் உள்ளவங்க நிறைய குடும்பத்தில் இணைஞ்சு வைக்கிறாங்க ராஜா. விசேஷமாக அப்பா ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அப்பா போலீஸில் வேலை பார்க்குற ஜெபிக்கிறாங்க. சகல அதிகாரத்தில் உள்ள எல்லா குடும்பத்தையுமே அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அப்பா டிரைவிங் லைனில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் சகல விதமான பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகள் தர வேண்டும். சில குடும்பத்தில் அப்பா ஆஸ்பத்திரியில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க ராஜா, உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருந்து அப்பா பத்திரமா மீட்டு வீட்டுக்கு கூட்டுவாங்க. சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுக்காங்க, அப்பா கிட்னி பிரச்சனை ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்படுக்காங்க. சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா கண்களை பிரச்சனை, சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷர், சில குடும்பத்தில் அப்பா வீசிங், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வைரஸில் பாதிக்கப்படுக்காங்க. சில குடும்பத்தில் சைனஸ் பிரச்சனை, சில குடும்பத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில் அப்பா போனில் தேய்மானம், சில குடும்பத்தில் பிளட்டில் கேன்சர், அப்பா மார்பில் கேன்சர், சில குடும்பத்தில் அப்பா எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா முட்டு வலி, சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, சில குடும்பத்தில் அப்பா இடுப்பு வலி, வயிறு வலி, எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாலோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் என் இயேசு ராஜா பரிபூர்ணமான சுகமாக்கி நிறைய குடும்பத்தில் அப்பா சிறுபிள்ளில் அப்பா சில குடும்பத்தில் பிரச்சனை சொல்லி ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த அதிகாலவில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க ராஜா. உங்களுடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கித்தாங்க ராஜா. எங்களோட அக்கிரம எங்களுடைய பாவத்தில் மன்னிக்கிறவரே என் இயேசு ராஜா, நீங்கள் இறங்குவாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருக்க வேண்டும். சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியவரே எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனங்களை சாஸ்திரமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த இடத்துலையும் ஜெபிக்கிறாலோ எல்லா குடும்பத்தையும் விசேஷமாக உங்கள் பாதவிலை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட ராஜா. விசேஷமா யாரெல்லாம் எந்த நேரத்தையும் ஜெபிக்கிறாலோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியவர் எல்லா குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கணும் ராஜா. சில குடும்பத்தில் அப்பா பணம் வாங்கிட்டு திருப்பி தரல, சில குடும்பத்தில் நகை பிரச்சனை, சில குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, சில குடும்பத்தில் ஏமாற்றம். யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாலோ அந்த வீட்டுக்கு என் இயேசு ராஜா நீங்கள் நீதி நியாயம் விசாரிக்க வேண்டும். அதிகாலவில் சில குடும்பத்தில் படிக்கிற பிள்ளை ஜெபிக்கிறார் ராஜா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருங்க. தேவ ஞானத்தில் தேவபுத்தான் நடக்கும் ராஜா. சகல பிள்ளைகளையும் அப்போ உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எக்ஸாம் வெளியே கொடுக்காங்களோ, யாரெல்லாம் எக்ஸாம் வெளியே முடித்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளையோட தங்கிருங்க. விசேஷம் அந்த காலை வெளில நிறைய குடும்பத்தில் அப்பா கடன் மத்தியிலே போராடுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்தில் தனிமை, சில குடும்பத்தில் திக்கட்டுற பிள்ளையாக, சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல பலவீனம், சில குடும்பத்தில் வாடகை கொடுக்கணும், மற்ற தேவைகள் இருக்குது. எல்லா காரியத்தையும் நீங்கள் கூட சந்திக்க வேண்டும்.
எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாலோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவங்க அர்ப்பணிக்கும் ராஜா. வேற நாட்டுல அப்பா விசாக்கா ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, அதிகாலவில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக சில குடும்பத்தில் அப்பா எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசலும் உங்க பிள்ளைகளுக்கு திறந்து விடுங்க. உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிந்து வாழ எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் நாங்கள் பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வேண்டும். எங்களுக்கு சுயம் சாகட்டும், நான்கு வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும், மாம்ச கிரியாளி பட்டும், பிதாவின் சித்தம் நிறைவேற்றும். விசேஷமாக இந்த நாளை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றித்தாங்க. சகல குடும்பத்தையும் உங்க பதவியில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க உங்க பிள்ளைகளை ராஜா, நீங்க எங்க கூட இருந்த ஆசீர்வாதம், நீங்க எங்க கூட இருந்தா பாதுகாப்பு, நீங்க எங்க கூட இருந்தா சமாதானம், நீங்க எங்க கூட இருந்தா வாழ்க்கையில சகல காலத்திலும் வெற்றி. சகல குடும்பத்தையும் கர்த்தரா இயேசு ராஜனுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க உங்க பிள்ளைகளோட குழந்தை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேலையிடப்படும். சகல குடும்பத்தை நீங்க பொருட்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே இங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனாள பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுன் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அது மாத்திரமல்ல குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரின்னு டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். நீங்கள் உருவங்களோடு தொடர்பு விரும்பினால் 9363064181 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியங்களுக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக உங்களுடைய ஜெபத்து மூலியமா தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.